ஆய் ஹலோ வணக்கம் ப்ரோஸ் நான் தான் உங்களோட தமிழ் ஸோ இன்றைக்கி வந்து ரத்தம் எபிசோட் டாயில் இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன ப்ரோ செஸ்ட்டு அப்புறம் சர்க்கர் பாக்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் அவங்க எஸ் கைஸ் நீங்கள் யோசிக்கிறது கரெக்ட் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து வந்து என்ட்ராய்ட் போயிட்டோம் ஸோ என்ட்ராய்ட் அதுக்கப்புறம் நிறைய லூட் கிடச்சது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த என்ராய்டு போன கிளிப்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன லூட்லாம் கிடச்சிது நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம் ஸோ வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம்

எல்லாரும் அடி சாவறாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கம் ஆன் கம் ஆன் ஏய் டைமண்ட் வச்சிருக்கேன் ப்ரோ ப்ரோ ஜஸ்ட் ப்ரோ உங்களோட ஜென்ட்ரி ஜஸ்ட் வெங்கல ஒரு நிமிஷம் ஆ ஓகே ரைட் ப்ரோ இருங்க எடுத்து சரி நான் போறேன் 3 2 யோ தள்ளி விட்டுறா தள்ளி விட்டுறா தள்ளி விட்டுறா ப்ரோ அப்படி எனக்கும் ஐயோ பேர் குடுக்காம போயிட்டீங்க வேற லெவல் யோ சரி நம்ம பேர் எடுத்துட்டு வரணும் அப்ப

ஒண்ணு பிரச்சனை இல்ல என்ன பரோ சாப்பிடுறீங்களா என்ன ஆமா ஆமா நல்லா வருது கோரஸ் ஃபுட் வச்சி டெலிபோர்ட் ஆயி போலாம்ல பச்சக் ஆமா அப்படியே கீழ ஒரு சரி ஏதோ ஒரு டைரக்ஷனை பார்த்து போயிட்டே இருப்போம் நார்த் பக்கம் போயிட்டே இருப்போம் வாங்க ப்ரோ ப்ரோ இத மார்க் பண்ணிக்க கோஆர்டினேட் ஆ எடுத்துடா 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 இப்படி நேரா அந்த அருக்கு ப்ரோ ஆ ரைட் 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 ஓகே சரி நான் வரேன் நான் கட்டறேன் எந்த நாக் பேக் இது அடுத்த வடை சாப்பிடுறேன் அடுத்த வடை சாப்பிடுறீங்க நான் கடு பேர் அடிக்கி ரெடில ப்ரோ இத இதான் ப்ரோ ப்ரோ ப்ளேயர் பாத்தீங்களா பின்னாடி பார்க்காமே போவா ம் பாரு உள்ள உள்ள கேவலமா சாவ ஷிஃப்ட் எடுத்துட்டு போங்க பாத்தியா இந்த ஆள் மட்டும் உசாரு

சரி அடுத்து காம எடுத்துக்கங்க எல்லாருக்கும் இருக்கு அதான் நான் எனக்கு டிராகன் ஹெட் கொடுங்க நான் சும்மா வச்சிக்கிற வீட்ல எனக்கு ஒண்ணு வேணும் எனக்கு ஒன் டிராகன் ஹெட் எடுத்து பாக்குறோம் நமக்கு இல்ல என்ன நான் இப்ப வெச்சிருந்த ஒரு புனியம் பாத்து பாத்து இதுக்கு தான் சீன் போட கூடாது செத்த போய் தோல போச்சு போச்சு யோ போட் கிளிச்சிட் அவுட் என்னாச்சு போட் கிளிச்சிட் அவுட் பாதி போட் தான் இருக்கு

ஜஸ்ட் ப்ரோ மேல வரேன் ப்ரோ நான் நான் கீழ வர ஓய் விசார் செத்துட்டாரியா சோ எஸ் ஆமா गाइस நடுல ஒரு வாட்டி வந்து கீழ விழுந்து செத்து போய்டேன் அது ஏன் அப்படினா சீன் போடலாம் அப்படி நினைச்சதனால கரெக்ட்டா வந்து எமர்ஜி பக்கெட் வந்து கரெக்ட்டா வந்து ஸ்டேஸ்ல போட்டு ஸ்டேஸ் வாட்டர் லாக் ஆகி காமெடி ஆகி போச்சு சோ அதனால தான் வந்து செத்து போய்டேன் அதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க குவாட்னேட் சொல்லி அங்க இருந்து திரும்ப வந்து அதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய கூத்தாச்சு சோ எஸ் அதுக்கு அப்புறம் தான் அந்த கிளப் பாத்து என்ஜாய் பண்ணுவாங்க நடுவுலே கிளிச் ஆயிடும் போட்டு கீழே இருக்கு

ஸோ இதில் எது எதுலாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா அதை வந்து நம்ம ஒரு நல்ல டைமண்ட் ஆர்மராக மாற்ற போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டூல்ஸ் எல்லாத்தையும் நான் ரிப்பேர் பண்ணிட்டேன் காப்பே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃபிஷியன்சி ஃபைவ் வந்துருச்சு நான் அந்த என்சன்டிங் பண்ணும்போது ஸோ அதெல்லாம் பண்ணிட்டோம் ஸோ இந்த என்ன இது யோ வீட்டு வாசலில் போய் இப்படி கட்டி வச்சிருக்கீங்களா யார் யார் பண்ண வேலை இது ஓகே கிஃப்ட்டு ஃப்ரம் மிஸ்டர் ரேஜ் ஃப்ரீ பேம்பு சாரி ஐ யூஸ்ட் யூவர் மெயில் பாக்ஸ் சைட் அடப்பாவி மெயில் பாக்ஸ் சைட் எவ்வளோ பேம்பு கொடுத்துருக்கீங்க ஒரு ஸ்டாக்கு சூப்பர் ப்ரோ வேறு லெவல் எப்படி நம்மளுக்கு தேவைப்படுது ஸோ இந்த எப்பசோடில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ராக்கெட் ஃபார்ம் பில்டுச்சு ராக்கெட் ஃபார்ம் இல்லை ஐ மீன் ராக்கெட் ஷாப் பில் பண்ண போகிறோம் ஸோ அது எங்கே பில் பண்ண போகிறோம்னா அந்த சைடில் எங்கேயா போய் பில் பண்ண போகிறோம் யாரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டி வச்சிருக்காங்க ஸோ யார் பால்ஸ் பிரதர்னு நினைக்கிறேன் அவர் தான் வந்து இதை நோண்டிட்டு இருந்தாரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரிட்ஜு கட்டியிருக்காப்பில் நம்மளுக்கு ஈஸியாக அந்த சைடு போகிறதுக்கு ஸோ ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து இதில் வந்து அந்த இடத்துல எங்கேயாவது ராக்கெட் பில் பண்ணி அங்கே ஷாப் பில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஸோ நம்ம எங்கேயா பிளான் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல கட்டுவோம் ஸோ எங்கே கட்ட போகிறோம் நான் பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓ எஸ் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரா கிடச்சிச்சு வைஸ் எலக்ட்ரா கடிச்சிருச்சு ஸோ இனிமே வந்து நம்ம பேசிக் போனோம் அப்படியே பறந்து போனாலே அப்படின்னு போவான் அன்னைதான் அண்டே ஜாலியாக பாட்டை மாற்றி பாட்டேன் பாட்டு தெரிஞ்சவங்க கோச்சிக்காதீங்க ஓகே இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் சும்மா இப்படி வைக்க முடியுமான்னு பார்த்தா வைக்க முடியுது சரி செஞ்சு பார்ப்பாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமெடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்போமா த்ரீ டூ ஒன் ஐயோ பார்க்கவே சிரிப்பாக இருக்குது நம்ம வேறு ஏதாவது ஒரு நல்ல க்ரீப்பர் பேஸு அந்தமாரி ஏதாவது ரெடி பண்ணுவோம் கைஸ் ஸோ கைஸ் வந்து ராக்கெட் கிராஃப்ட் பண்ண போகிறோம் முதல் முதலாளா நம்ம தான் ஸோ முதலாளா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் கிராஃப்ட் பண்ணுறோம் ஸோ எதுக்கு இப்போ ராக்கெட் கிராஃப்ட் பண்ணுறோன்னா நம்ம வந்து ராக்கெட் சாப் பில் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கச்சக்க இது தேவைப்படுது ஐ மீன் வந்து ராக்கெட்லாம் தேவைப்படுது நான் இன்னும் அதே நான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணாமச்சிருக்கேன் ஸோ இன்னிக்கு என்ன ஏன் கிராஃப்டிங் ரெசிபி வந்து இதில் இன்னும் வரல போல் ஸோ இப்போ ஒன் ஆட் செவன்டீனில் தான் கிராஃப்டிங் ரெசிபி வருது சரி இதெல்லாத்தையும் அப்படியே கிராஃப்ட் பண்ணி வச்சுப்போம் இதெல்லாம் நமக்கு சாப்பிடுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆபி ப்ரோ கிட்டே வந்து சில ட்ரெய்னிங் பேச போகிறேன் ஸோ ஒரு விசி கூப்பிட்ருக்கேன் வராரான்னு பார்ப்போம் ஹலோ ப்ரோ ஆ ப்ரோ சொல்லுங்க என்னோட எலக்ட்ராக்கு அவசரமா அன்பிரேக்கிங் பிரேக்கிங் த்ரீயும் மிண்டிங்கும் கிடைக்குமா பெண்டிங் எப்போ கிடைக்கும் ஆ அன்பிரேக்கிங் த்ரீ வந்து நான் என்ன நினச்சேன்னா ஆ ஆ பேஸ் பெர்மனெண்ட் பேஸ் இடத்துக்கு மூவ் பண்ணி அங்கே ஒரு அங்கே அப்போ அவங்க சொல்லி அன்பிரேக்கிங் த்ரீ இல்லையா ஆமாம் இல்லை

அவசரமாக கைஸ் பெண்டிங் புக் மைண்ட் வந்துட்டோம் ஆனால் அன்பிரேக்கிங் த்ரீ இல்லையா நம்ம என்ன ட்ரெய் இப்போதைக்கு வந்து இதை போட்டுப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு ஸோ நம்மகிட்ட ஷர்கர் பாக்ஸ் எல்லாம் ரெடி இதில் ஃபார்ச்சூன் பிக்கக்ஸ் இது வேறு ரெடி பண்ணணும் இப்போ இப்போ போய் கிரேவல் மெயின் பண்ணா ஃபார்ச்சூன் ஃபுல்லாக ஃபிண்ட்டாக வருமே ஐயோ கடவுளை சை போய் ஓகே இப்போ வேற ஒரு ஒரு சாதா பிக்க இது ஒரு சாதா ஷவல் ஒன்று எடுத்துட்டு நம்ம கிளம்புவோம் போயிட்டு கிரேவலு சாண்டெலாம் தேவைப்படுது ஏன்னா நமக்கு எக்கச்சக்க காங்கிரீட் வேணும் கைஸ் எக்கச்சக்க காங்கிரீட் வேணும் அதனால அதிகம் தேவைப்படுது ஸோ கைஸ் இந்த டேரக்ஷனில் அப்படியே நேராக போனால் அந்த வில்லேஜ் வரும்ல ஸோ அந்த வில்லேஜ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவலி மவுண்டென் சொல்லிட்டு பயம் இருக்குது ஸோ அந்த பயமுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு ஸோ கரெக்டான டேரெக்ஷனில் தான் போகிறேன்னு நினைக்கிறேன் பா ஐயோ ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டணும் ஓகே ஓ எந்த பக்கம் போகிறோம் இந்த போயிண்ட் இந்த சைடு போகணுமோ ஓகே இந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன் சரி பார்க்குறேன் அந்த சைடு போயிட்டு நான் சொல்கிறேன் ஓ எஸ் கைஸ் கரெக்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இதான் 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 இந்த பயம் ஓகே சூப்பர் ஓகே கைஸ் இப்போ வந்து இது வந்து சாதா செவல் சாதா செவலில் வந்து நம்ம வந்து கிரேவல் மைண்ட் பண்ணோம் இன்னொரு செவலில் வந்து நம்ம இதை மைண்ட் பண்ணோம் சாண்ட் மைண்ட் பண்ணோம் ஸோ எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு

ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா இதான் நம்ம ஃபுல் பண்ணியிருக்கோம் இது போதும் நினைக்கிறேன் நம்மன்னா அந்த அளவுக்கு பெருசாலும் போகிறது இல்லை ஸோ போதும் தான் நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம திரும்ப வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு தான் ஸோ பார்ப்போம் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ் ஸோ கைஸ் நம்மளுக்கு வந்து ரெட் கலர் டை தேவைப்படுது ஸோ அதனால வந்து ஜஸ்டாபி ப்ரோட்டை வாங்கியாச்சு அவர் எவ்வளோ நல்ல மனசுக்காரருன்னா எவ்வளோ வேணா ஃபார்ம் வந்து எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு ஸோ ஓகே கைஸ் இப்போ வந்து ஏதோ இந்த இடத்துல தான் கைஸ் நான் கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து காட்டுறோம் சொல்லுங்கள் ஸோ ஹா இர்ட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா போட்ட எல்லாரையும் வெறுப்பே இருக்கோம் அது சீக்கிரமாக பிரேக்கிங் த்ரீ போட்டு எல்லாம் உடஞ்சி போயிடும் ஸோ இந்த இடம் இருக்குல்ல ஸோ இந்த கரெக்டாக இந்த ஸ்பாட்டு ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டிட்டு இதுலேருந்து அப்படியே ராக்கெட் மாதிரி கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் ஸோ கைஸ் நான் போய் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு அந்த காங்க்ரீட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து கட்டுறேன் ஸோ அதை வந்து நீங்கள் டைம் ஆஃப்ஸில் பாருங்கள் ஓகேயா ஸோ என் கண்ணு தான் இந்த இதில் தெரிய மாட்டேங்குது ஸோ டைம் ஆஃப்ஸில் பாருங்கள் சரியா ஓகே கைஸ் நம்மளோட ராக்கெட் ஷாப் வந்து வெளியே அவுட்ரு புக்லாம் முடிச்சாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த டேரெக்ஷன்லேருந்து ஐ மீன் இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஷேப்பில் ராக்கெட் மாதிரி தெரியுது ஐ மீன் மைக்ராஃப்ட் ராக்கெட் மாதிரி அதுவே கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா லைட் ஹவுஸ் மாதிரி இருந்திருது ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே இருந்துட்டு போது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்சம் உள்ள மட்டும் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஐயோப்பா அவ்வளோ இருக்கிட்ட இருக்கு சரி ஓகே இப்போ வந்து லைட் செக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து செஸ்ட் வச்சு ஆக முடிஞ்சிடும் ஸோ அதெல்லாம் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகே ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம கடையில் ஏதாவது கண்ணுந்தேவின் டீ கடையில் எதாவது வித்து போயிருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஓகே மூணு கேக் யாரும் வாங்கியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்பெஷல் கேரட் ஆஹா அருமை ப்ரோஸ் இதை நம்ம பெருசாக்குறோம் ஸோ அதுக்கப்புறம் இது தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு யாரும் வாங்கிட்டு மாட்டாங்க தெரியும் அது சும்மா செஸ்ட்டுக்காக தான் வச்சுருக்கோம் அது சும்மா ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது யாரும் வாங்கினாலும் நம்ம அதை ரீஃபில் பண்ண போகிறது இல்லை அது அப்படியே தான் இருக்கும் போது ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் போய் எல்லாத்தையும் ஏற்றுமேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறோம் நம்ம ராக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒன் ஸ்டேக் ஃபார் ஒன் ஐயோ ஒன் டைமண்ட் ஓகே பர்ஃபெக்ட் ஒன் ஸ்டேங்ஸ் ஃபார் ஒன் டைமண்ட் பர்ஃபெக்ட் அச்சாச்சி இது வந்து பால்ஸ் ப்ரோவோட கேவ் ஷாப்புன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து என்னென்ன வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் டைமண்ட் ஆர்மர்ச்சி என்கிட்ட ஹார்ஸே இல்லை பெல்லு நம்மளுக்கு தேவைப்படும் எவ்வளோக்கு விற்கிறாரு ஒன் டைமண்ட் ஒன் பெல் பரவாயில்லையே கம்மியாக கம்மியாக தான் இருக்குது டர்ட்டு டர்ட் நம்ம டர்ட் அவ்வளவு ஒன் டைமண்ட் ஃபார் ஃபோர் ஸ்டாக்ஸ் அதிகமாக டர்ட் நம்ம வாங்குவோம்னு நினைக்கிறேன் ஆன்டிசைட்டுராய்டு அப்புறம் குவாக்ஸ் குவாக்ஸ் இவ்வளோ வச்சிருக்காரு பயங்கரமா இது பண்றாரு புள்ளியே பயங்கரமா மைனின் அவர் புள்ளிய அவருக்கு போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிட்டோம் ஆனால் ஒரு ஸ்டாக் கூட நம்ம ஃபில் பண்ண முடியல ஏன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இல்லை சுகர் கேன் ஸ்டாக் இல்லை இது நிறைய இருக்குது ஐ மீன் வந்து நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன் பவுடர் எக்கச்சக்கமா இருக்கு கன் பவுடர் எக்கச்சக்கமாக இருக்குது இருக்கு பட் ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மகிட்ட இல்லை சுகர் கேன் நம்ம மட்டும் இல்லை ஸோ சுகர் கேன் ஃபார்ம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்தது பயங்கரமாக ஏன்னா சு ஜஸ்ட் அப்பிப்ரூவ் வேறு நம்ம மட்டும் வந்து பல்க் ஆர்டர் வச்சுட்டு போயிருப்பார் ஸோ அதனால் நம்ம அதை வேறு பார்க்கணும் ஸோ இந்த எப்பிசோடனால்தான் கேஷ் நான் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன் இந்த எபிசோடு ஏன்னா வந்து இந்த என்ட்ராய்ட் போனதே வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் கிட்ட நாங்கள் வந்து என்ட்ராய்ட் போனோம் ஏன்னா வந்து எங்களுக்கு கடைசி வரைக்கும் எண்டு எலக்ட்ராகவே கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு மூணு என்சிட்டிக்கு போய் எலக்ட்ராகவே கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து இந்த எபிசோடு ரொம்ப சின்னது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச கொண்டு நம்புறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் விசாரிக்கிறாப் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் பை பாய்